శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్ర భృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் சிரேஷ்டி குபேரமித்ரன் ஒரு சாரனை ரித்தி பெற்ற ஒரு முனிவர்கிட்ட தீட்சை வாங்கினார் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மற்றொரு நாள் பிரியதத்தை விபுலமதிகள் என்னும் சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணிய பின் முனிவரனே எனக்கு தீட்சை சம்பவிக்குமோ என்றலும் முனிவரனும் அவதி ஞானத்தால் அவளது சித்தம் புத்திரோத்பத்தியினை அபிலஷிக்கின்றது என்றறிந்து வலக்கை விரல் ஐந்துகளையும் இடக்கை விரல் சிறு விரலையும் காட்டி எழுந்தள்ளினர். அவளும் காலாந்தரத்து ஐந்து புத்திரரையும் ஒரு புத்திரியினையும் பெற்றனள். இன்னொரு நாள் பிரியதத்தை. பிரியதத்தைன்றது யார்? இந்த குபேர மித்திரனோட பிள்ளை குபேரகாந்தன். அவரோட மனைவி பிரியதத்தை குபேரகாந்தன் குபேரமித்திரனோட மருமகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, விபுலமதி அப்படிங்கிற ஒரு சாரண சகோதரனுக்கு ஆகார தானம் பண்ணிவிட்டு முனிவரனே எனக்கு தீட்சை சம்பவிக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு தீட்சை கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அவதி ஞானத்தால் பார்த்து சொல்லுவாருங்கிறதுக்காக முனிவரன் அவதி ஞானத்தால் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு தெரியுது பிரியதத்தைக்கு குழந்தைங்க வேணும்னு அவங்க மனசு ஆசைப்படுது. அவங்களோட மனசில் குழந்தை பிறக்கணும்னு நினைக்குது அப்படின்றது புரியுது. அதனால் வலக்கை விரல் ஐந்தையும் இடக்கை விரலில் சுண்டு வரலையும் காக்கிறார். வலக்கையில் இருக்கிற அஞ்சு வரலையும் காட்டி இடது கையில் இருக்கிற சுண்டு வரலையும் காட்டிட்டு போயிடுறார். அதே மாதிரி அவங்களுக்கும் காலாந்தரத்துனா காலம் போக போக அஞ்சு பிள்ளையும் ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. மற்றொரு நாள் ஜகத்பாலன் என்னும் சக்கரவர்த்தி புத்திரிகளாகிய அமிர்தமதியும் அனந்தமதியும் என்னும் ஆரியாங்கனைகள் பிரஜாபால நரபதி புத்திரிகளாகிய குணவதியும் யசஸ்வதியும் என்னும் ஆரியாங்கனைகளோடு வந்தவர்களை ராஜாவும் சிரேஷ்டியும் அந்த புற பரிவாரத்தோடு சென்று எதிர்கொண்டு ஆகார தானம் பண்ணிய பின் அவர்கள் சமீபத்தே தான சீல பூஜோ உபவாசாதிகளை அடைந்த பின் ஒரு நாள் ஜங்கசாரண தபோதனர் இருவர் சரியா மார்க்கம் எழுந்தள்ள சிரேஷ்டியும் பாரியையும் எதிர்கொண்டு புக்கப்பின் முன்பு சொன்ன புறாக்கள் இரண்டும் முனிவரனை காண்டலுமே பக்தி புரஸ்ரமாக சென்று ஸ்ரீபாதங்களிலே விழுந்து நமஸ்கரித்தலும் அவை தத்தம் பூர்வபவங்களை உணர்ந்து அந்யோன்யம் ஸ்நேகரசம் விட்டு நீங்கின. அதனை கண்ட முனிவரனும் சம்சார நிர்வேக பாவனையால் அமுது செய்யாது எழுந்தருளினன். இன்னும் ஒரு நாள் ஜகத்பாலன்ற சக்கரவர்த்தியோட புத்திரிகள் அவங்க அமிர்தமதி அனந்தமதி இந்த ரெண்டு ஆரியாங்கனைகள் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தானே இந்த பிரஜாபால ராஜாவோட ரெண்டு பொண்ணுங்க குணவதியும் யசஸ்வதியும் போய் ஆரியாங்கனைகள் ஆகுறாங்க. அதாவது குபேரகாந்தனுக்கு அவங்க அப்பா குபேரமித்திரன் 32 பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி
அதில் சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, அப்போ இந்த ராஜகுமாரிகள் ரெண்டு பேரும் குபேரகாந்தனை விரும்பியிருக்கிறாங்க, அவங்கள அவங்க தேர்ந்தெடுக்கலைன்றதால அந்த விரக்தியில் ஏதேதோ ஒரு குறை சொல்லின்னு போயிடுவாங்கல்ல, சாப்பாட்டு சரியாக கொடு, இதை வைக்கலை அதை வைக்கலை, அது மாதிரி சின்ன சின்ன காரணங்களை சொல்லின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்களே, அந்த ரெண்டு பேர் தானே போயிட்டு அனந்தமதி அமிதமதின்ற ஆரியங்கனிங்கிட்ட தீட்சை வாங்கினாங்கன்னு ஏற்கனவே கதையில் படித்தோம்ல, அவங்க வராங்க இப்போ, அவங்கள பற்றி இப்போ சொல்கிறாங்க. அந்த ரெண்டு ஆரியங்கனி யார் தீட்சை கொடுத்தாங்களோ அவங்க ரெண்டு பேரும், அவங்கக்கிட்ட தீட்சை வாங்கின ரெண்டு பேரும், ஆக மொத்தம் இந்த நாலு ஆரியங்கனிங்களும் வராங்க. அதாவது ஜகத்பாலன்ற சக்கரவர்த்தி புத்திரிகளாக இருக்கிற அமிதமதி அனந்தமதி இவங்களோட பிரஜாபாலனோட பிரஜாபாலன்ற ராஜாவோட பொண்ணுங்களான குணவதி யசஸ்வதி இவங்க தான் இப்போ இருக்கிற ஆரியங்கனிங்க. இந்த இவங்க எல்லாரும் வராங்க. இவங்க வரும்போது ராஜாவும் சிரேஷ்டியும் அந்த புற பரிவாரத்தோடு சென்று, இப்போ ராஜா யார், பிரஜாபாலராஜன், சிரேஷ்டி யார், குபேரகாந்தன், குபேரமித்திரனோட பையன் குபேரகாந்தன் தானே இப்போ சிரேஷ்டி பதவியில் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் போயிட்டு அவங்கள எதிர்கொண்டு அழைச்சி ஆகார தானம் பண்ணுறாங்க. அது பண்ண பிறகு அவங்க அவங்க பக் அவங்களோட இருந்து தானம் சீலம் பூஜை உபவாசம் எல்லாத்தையும் அனுபவிச்சு பண்ண பிறகு ஒரு நாள் ஒரு ஜங்க சாரண தபோதனர் இருவர் சரியா மார்க்கம் அப்போ ஒரு ஜங்க சாரணம் ரித்தி இருக்கிற தபோதனர் ரெண்டு பேர் சரியா மார்க்கத்தில் அங்கே வராங்க. அவங்களையும் சிரேஷ்டியும் அவங்க பாரியையும் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அழைக்கும்போது அவங்க வீட்டில் ரெண்டு புறா வளர்த்துன்னு வந்திருந்தாங்கல்ல அவங்க அப்பா, அந்த ரெண்டு புறாக்களும் இந்த ஜங்கசாரண தபோதனரை பார்த்ததுமே பக்திபூர்வமாக அது அவரோட ஸ்ரீபாதத்தில் போய் நமஸ்காரம் பண்ணுதுங்களாம். அப்படி பண்ணதும் அதுங்களுக்கு பூர்வபவம் உணர்ந்துருச்சுங்க. பூர்வபவம் தெரிஞ்சதுமே மனசில் இருந்த இந்த ஸ்நேகம் ஸ்நேகரசம் அந்யோன்ய பாவம் கணவன் மனைவின்ற அந்யோன்ய பாவம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கிடுதுங்க. அந்த மனசுலேருந்து அதெல்லாம் விட்டுடுது. இதை பார்த்ததும் அந்த முனிவருக்கும் சம்சார நிர்வேக பாவனையால் அமுது செய்யாது. அவரும் அந்த இடத்துல சம்சார நிர்வேகம் அந்த இடத்துல எப்படி அமுது செய்யறதுன்ட்டு அந்த இடத்துல ஆகாரம் எடுக்காம எழுந்தருளினன் ஆகாரம் எடுக்காத விட்டுடுறாரு. இது புரியுதா? இது இந்த கொஞ்சம் இங்கே குழப்புற மாதிரி இருக்குது. இந்த நாலு ஆரியங்கனிங்களும் வராங்க. அவங்களுக்கு வந்து சிரேஷ்டியும் ராஜாவும் போய் எதிர்கொண்டு ஆகார தானம்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட இருந்து தானம் சீலம் பூஜை உபவாசங்கள்லாம் பண்ணுறாங்க. இதோட அந்த கதை முடியுது. அவங்க அந்த நாலு ஆரியங்கனிங்களை உபசரிக்கிறது முடியுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜங்க சாரணர் தபோதனர் ரெண்டு பேர் வராங்க. ஜங்க சாரணர் இத்திப்பட்ட ரெண்டு தபோதனர் வராங்க. அப்போது சிரேஷ்டியும் அவங்க மனைவியும் அவங்கள எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா வளர்த்தார் இல்லையா அந்த ரெண்டு புறாக்கள் இருக்குதே, அந்த புறாக்கள் முனிவரை பார்த்ததுமே பக்தி பரவசமாகி அவர் காலில் போய் விழுந்து வணங்குதுங்க. அப்படி வணங்கும் போதே தன்னோட பூர்வபாவங்கள்லாம் தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சதால் இப்போ மனசில் இருக்கிற இந்த அந்யோன்ய பாவத்தையும் ஸ்நேக பாவத்தையும் விட்டுடுதுங்க. அதை பார்த்ததும் எந்த இடத்துல ஒரு சம்சார நிர்வேகம் வந்ததோ அந்த இடத்துல இப்படி ஆகாரம் எப்படி எடுக்கிறதுன்னு ஆகாரம் எடுக்காமல் இருக்கிறார் முனிவர். அதன் பின் பிரியதத்தை ரதிசேனை என்னும் புறாவினை உனது பூர்வபாவத்து நாமம் யாது என்று வினவ, அதுவும் தன் மூக்கினால் எழுதி காட்டிய அதனை கண்ட ரதிவரன் என்னும் புறா இவள் என் பூர்வபாவத்து பாரியை என்பதறிந்து ஸ்நேகத்தேனை அடைந்தது. அவ்வண்ணம் பிரியதத்தையால் வினவப்பட்ட ரதிவரனால் எழுதப்பட்ட பூர்வஜன்ம நாமத்தினை கண்ட ரதிசேனை பூர்வபாவத்தில் இவன் என் பர்த்தா என்பதறிந்து அதன் மேல் காதல் சென்றது. அந்த ரதிசேனையாகிய புறாவாயினன் யான் என்று சுலோச்சனை சொல்ல கேட்டு ஜெயக்குமாரன் அந்த ரதிவரனாயினன் யான் என்று சொல்ல கேட்டு சபா ஜனங்கள் விஸ்மயத்தினை அடைந்தனர். இப்படி தபோதனர் ஆகாரதானம் எடுத்துக்காத போயிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம்
பிரியதத்தை குபேரகாந்தனோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த லதிசேனைன்ற புறா கிட்ட உன்னோட பூ இதுங்க ரெண்டுத்துக்கு தான் பூர்வ ஜென்மத்து ஞாபகம் வந்துருச்சு, அதனால உன் பூர்வ ஜென்மத்து பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது தன்னோட மூக்கால் பூர்வ ஜென்மத்து நாமம் மூக்கால் எழுது காட்டுது அது பேரை. அதை பார்த்ததும் ரதிவரன்ற புறா என்ன பண்ணுது, இவ தான் நம்ம பூர்வ பாவத்தில் நம்ம மனைவியாக இருந்தவ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மனசில் ஒரு ஸ்நேகம் வந்துடுது. அதே மாதிரி பிரியதத்தை என்ன பண்ணுறாங்க, ரதிவரன்கிட்டையும் உன்னோட பூர்வ ஜென்மத்து பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுவும் மூக்கால் எழுதி காமிக்குது. அதை பார்த்ததும் ரதிசேனைக்கும் இவர் தான் தன்னோட பூர்வ பிறவியோட கணவர் அப்படின்றது புரிஞ்சு அவர் மேலே ஸ்நேகம் வருது. அந்த ரதிசேனையாகிய புறாவாயினேன் யான் அப்படின்னு சுலோச்சனா சொல்கிறாங்க. அந்த ரதிசேனையான புறா நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரதிவரன் நான் தான் ஜெயக்குமார்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த சபா மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் விஸ்மயத்தினை அடைந்தனர், ஆச்சரியமாக ஆயிட்டாங்க. இப்படி அவங்களோட பூர்வ ஜென்ம கதையை கேட்டதும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக ஆகிப்போகுது. அதற்பின் தற்காலத்து பிரஸ்துதமாய் இன்னும் சிறிதுண்டு, அதனை சொல்லுவாயாக என்ன சுலோச்சனை சொல்லுவாள். அதுக்கப்புறம் இன்னும் அந்த கதையில் இன்னும் கொஞ்சம் பிரஸ்துதமாயிட்டு இன்னும் சிறிதுண்டு, அந்த கதையில் சொல்லாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரன் கேட்க சுலோச்சனையும் சொல்கிறாங்க. அப்பொழுது சாரண தபோதனர் அமுது செய்யாது எழுந்து அருளுதற்கு காரணமறியாத நரபதி அமிதமதி என்னும் ஆரியங்கனியை வினவ அவரும் தான் கேட்ட வண்ணம் சொல்லுவார். அப்போது இந்த சாரண தபோதனர் அமுது செய்யாது ஆகாரதானம் எடுத்துக்காமல் போயிட்டார் இல்லையா, அதுக்கு காரணம் தெரியாத ராஜா வந்து அமிதமதின்ற ஆரியங்கனை கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு காரணம் என்ன, ஏன் முனிவருங்க ஆகாரதானம் எடுத்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆரியங்கனை சொல்கிறாங்க, இந்த விஜயார்த்தத்திற்கு பிரத்யாசன்னமாகிய சோபா நகரத்து ராஜா பிரஜாபாலன் அவன் தேவி தேவஸ்ரீ என்பாள், அவன் சாமந்தன் சக்திசேனன் பாரியை அடவிஸ்ரீ அவர்களுக்கு வளர்த்து கொள்ளப்பட்ட புத்திரன் சத்யதேவன் இவர்கள் அமிதமதியும் அனந்தமதியும் என்னும் ஆரியங்கனைகள் பார்ஸ்வத்தே தர்மஸ்ரவணானந்தரம் நரபதியும் தேவியும் மது மத்திய மாமிச நித்ர தீவிரதத்தினையும் பர்வோபவாச விரதத்தினையும் கை கொண்டனர். இன்னும் மிச்சம் இருக்கிற கதையும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதையும் சொல்லிவிடுன்னு ஜெயக்குமார்னு கேட்கும்போது சுலோச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதுதான் இது. அந்த கதை என்ன, ராஜா வந்து முனிவரையே ஆகாரம் எடுத்துக்காத போனார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அனந்தமதி ஆரியங்கனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு, விஜயார்த்தத்துக்கு அருகில் இருக்கிற சோபார் நகரத்து ராஜா பிரஜாபாலன் அவரோட மனைவி தேவஸ்ரீ அவங்க கீழே இருக்கிற இன்னொரு ராஜா சக்திசேனன் அவரோட அரசாட்சி கீழே இருக்கிற இன்னொரு ராஜா சக்திசேனன் அவனோட மனைவி அடவிஸ்ரீ இவங்களுக்கு வளர்ப்பு மகன் இருக்கிறாங்க, அது வந்து சத்யதேவன், அவங்க பேர் சத்யதேவன். இவங்க அனந்தமதியும் அமிர்தமதி ஆரியங்கனும் கிட்ட தர்மஸ்ரவணானந்தம் தர்மத்தை கேட்டுட்டு மது மத்திய மாம்ச நிவிருத்தி மதுன தேன் மத்தியம்னா இந்த கல் இதெல்லாம் மாம்சம் மது தேன் சாராயம் கல் அந்த மாதிரி அதுதான் மத்தியம்னு வாங்க, மத்தியம் மாம்சம் இந்த மூணு நிவிருத்தி இதை வந்து நீக்கிறாங்க, அதை தியாகம் பண்ணுற விரதத்தையும் பருவோபவாசம் பருவ நாட்களில் உபவாசம் இருக்கிற விரதத்தையும் கை கொள்கிறாங்க.
சக்தி சேனன் அனகார வேலை கடந்து போஜனம் பண்ணுகையினையும் அதிதிகளுக்கு ஆகார தானவிரதத்தையும் கை கொண்டனன். சக்தி சேனன் அனகார வேலை கடந்து போஜனம் பண்ணதில்ல, அதாவது ஆகார வேலை அப்படின்னா முனிவர்கள் ஆகாரம் எடுக்கிற வேலை, அனகாரம் வேலைன்னா அவங்க ஆகாரம் எடுக்காத நேரம். அப்படின்னா முனிவர்கள் ஆகாரம் எடுக்கிற நேரத்தை கடந்த பிறகு அதுக்கப்புறம் தான் போஜனம் பண்ணுறது. ஏன்னா அவங்க ஆகார வேலையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தானம் பண்ணிட்டு ஆகார தானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்படின்றதுக்காக எப்பவுமே முனிவரோட ஆகார வேலையை கடந்து போஜனம் பண்ணணுன்ற விரதத்தையும் அதிதிகளுக்கு ஆகார தானம் பண்ணணுங்கிற விரதத்தையும் எடுத்துக்கிறாரு. அடவி ஸ்ரீ சுக்லபட்சத்து பிரதமையிலும் கிருஷ்ணபட்சத்து அஷ்டமியிலும் 5 சம்வத்சரம் உபவசித்தல் என்னும் அனுப்பிரவருத்த கல்யாண நோம்பினை கை கொண்டனள். சக்தி சேனா அந்த மாதிரி விரதம் எடுத்துக்கிறாரு. அனகார வேலையை கடந்து போஜனம் பண்ணுறதும் அதிதிகளுக்கு ஆகார தானம் பண்ணுறதையும் விரதமாக எடுத்துக்கிறாரு. அவங்களோட மனைவி அடவி ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, சுக்லபட்சத்தில் வர பிரதம திதியிலையும் கிருஷ்ணபட்சத்தில் வர அஷ்டமி திதியிலையும் 5 சம்வத்சரம், 5 சம்வத்சரம்னா 5 வருடங்கள் உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிற கல்யாண நோம்பினை, அந்த விரதத்துக்கு பேர் அனுப்பிரவருத்த கல்யாண நோம்பு. அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்கு சுக்லபட்சத்தில் பிரதம திதியிலையும் கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டமி திதியிலையும் உபவாசம் பண்ணுறது, 5 வருஷத்துக்கு பண்ணுறது, இந்த விரதத்துக்கு பேர் அனுப்பிரவருத்த கல்யாண நோம்பு அப்படின்னு இருக்குது. அந்த விரதத்தையும் எடுத்துக்கிறாங்க இவங்க. சத்திய தேவன் சாது நமஸ்கார விரதம் கை கொண்டனன். சத்தியதேவன் வார யார், இவங்களோட வளர்ப்பு பிள்ளை. இவங்க வந்து சாது நமஸ்கார விரதத்தை ஏற்றுக்கிறாரு, அதாவது சாதுக்களை வணங்குவேன் அப்படிங்கிற விரதம். மறுநாள் சக்தி சேனன் அடவி ஸ்ரீயை மிருணாலவதி என்னும் ஜன்ம கிராமம் அடவிப்பான் வேண்டி போகின்றவன் தானிய கமாலம் என்னும் வனத்து சர்ப்ப சரோவனம் என்னும் பொய்கை கரையில் விட்டிருந்தனன். அதாவது இன்னும் ஒரு நாள் சக்தி சேனன் என்ன பண்ணுறாரு, தம் மனைவி அடவி ஸ்ரீய மிருணாலவதி என்னும் ஜென்ம கிராமம், ஜென்ம கிராமம்னு அவங்க பிறந்த ஊர், அந்த பிறந்த ஊருக்கு இட்டும் போய் விடத்துக்காக போகிறவங்க தானிய கமாலம் அப்படிங்கிற ஒரு வனத்தில் சர்ப்ப சரோவரம் என்னும் இடத்துல பொய்கை கரையில், சரோவரம்னா பொய்கை இல்லையா, சரோவரத்துக்கு கரையில் விடுறாங்களாம். அந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், மற்றொன்று சொல்லுதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியங்கனி சொல்கிறாங்க. இந்த மிருணாலவதி போகிறவங்க இந்த பொய்கை கரையில் இங்கே நிற்கிறாங்க, இதோட இது இங்கே நிற்க இன்னொரு கதை ஆரம்பிக்கிறாங்க. மிருணாலவதி என்னும் நகரத்து ராஜா சுகேது என்பான் அந்நகரத்து ரதிவர்மா என்னும் வைஷனுக்கும் கனகஸ்ரீக்கும் புத்திரன் பவதேவன், ஸ்ரீதத்தனுக்கும் விமலைக்கும் புத்திரி ரதிவேகை என்பாள், அசோகதேவனுக்கும் ஜினதத்தைக்கும் புத்திரன் சுகாந்தன், பவதேவன் துராச்சாரநாதலில் துர்முக்கன் என்னும் நாமத்தையுடையவனாகி திரவியார்ஜனம் பண்ணி வந்து ரதிவேகையை விவாகம் பண்ணுவான் வேண்டி வாணிஜ்யார்த்தமாக போயினன். இந்த மிருணாலவதி நாட்டுக்கு மிருணாலவதின்ற நாட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த நாட்டோட கதையை சொல்கிறாங்க. அதாவது அடவி ஸ்ரீயோட ஜென்ம கிராமம் இல்லையாது, அந்த நகரத்து ராஜா பேர் சுகேது, அந்த மிருணாலவதி அப்படின்ற நகரத்தோட ராஜா பேர் சுகேது. அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வைஷ்யன்க சேர்த்து வருது போல இருக்கு. ரதிவர்மான்ற வைஷ்யனுக்கும் கனகஸ்ரீ அப்படிங்கிற மனைவிக்கும் பிள்ளை பேர் பவதேவன், ஸ்ரீதத்தன்ற வைஷ்யனுக்கும் விமலைக்கும் புத்திரி ரதிவேகை, அசோகதேவனுக்கும் ஜினதத்தைக்கும் புத்திரன் சுகாந்தன். இப்போ இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க, மிருணாலவதி ராஜா சுகேது, அப்புறம் வைசியன் ரதிவர்மா
கனகஸ்ரீயோட புள்ள பவதேவன், ஸ்ரீதத்தன் விமலை புத்திரி ததிவேகை, அசோகதேவன் ஜனதத்தன் புத்திரன் சுகாந்தன். இவங்களை பற்றி கதை வரப்போகுது போல இருக்குது. அதனால் இவங்க நாலு பேரையும் இப்போ அறிமுகம் பண்ணிட்டாங்க. இதில் பவதேவன் வந்து துராச்சாரம் ஆச்சாரம் நல்லா இல்லை, துராச்சாரம் இருக்குது. அதனால் துர்முகன் அப்படின்ற பேர் பட்டப்பெயர் கிடச்சிருக்குது. இவர் திரவியார்ஜனம் பண்ணி வந்து, திரவியார்ஜனம்னா பணம் சம்பாதிச்சுன்னு வந்து ரதிவேகையை விவாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாணிஜ்ய அர்த்தமாக, வாணிஜ்யம்னா வாணிபம் பண்ணுறது, வாணிபத்துக்காக போகிறாரு. யார்? பவதேவன். போயின பின் அவன் வரவு தாழ்தலில் ரதிவேகையை சுகாந்தனுக்கு கல்யாண விதியால் கொடுத்தனர். அப்படி போனவன் குறிப்பிட்ட நாளில் சொல்லிட்டு போன நாளில் வராததால் ரதிவேகையை சுகாந்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது அதனை கேட்டு வந்த துர்முகனாகிய பவதேவன் அடர்த்தலும் அவனுக்கு பீத்தராகிய ரதிவேகையும் சுகாந்தனும் ஓடி சக்திசேனனை சரணமாக அடைந்தனர். இந்த மாதிரி சுகாந்தனுக்கு ரதிவேகையை கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு துர்முகனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படி அவன் கோபம் வரத்தை பார்த்துட்டு இவங்க ரதிவேகைக்கும் சுகாந்தனுக்கும் பயமாயிடுது, ரொம்ப பயமாயிடுது. இவங்க ஓடி போய் இந்த ரதிசேனன் வந்திருக்காரு இல்ல, தன்னோட மனைவி அடவிஸ்ட்ரிய இந்த நாட்டில் பிறந்த ஊரில் விடுறதுக்கு வந்திருக்கார, பொய்கையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அடைக்கலம் ஆயிடுறாங்க. இவங்க போய் அவர்கிட்ட சரணம் அடைகிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த கதை ரெண்டும் சேருது. இந்த திருப்பி இங்கே கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்குதா என்னவோ தெரியல, எதுக்கும் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இதை சோபா நகரத்து ராஜா பிரஜாபாலன், அவங்க மனைவி தேவிஸ்ரீ, அவங்களோட சிற்றரசன் சக்திசேனன், அவங்களோட மனைவி அடவிஸ்ரீ, அவங்களோட வளர்ப்பு பிள்ளை சத்தியதேவன், இவங்க எல்லாரும் அமிர்தமதி அனந்தமதி ஆரியங்கனிங்க கிட்ட தர்ம சிரவணம் பண்ணுறாங்க, தர்மத்தை கேட்குறாங்க. தர்ம உபதேசம் கேட்டுட்டு பிறகு இவங்க இதில் ராஜாவும் ராஜாவோட மனைவியும் மத்திய மாம்ச நிவிருத்தி விரதத்தை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் பருவ நாட்களில் உபவாசம் இருக்கிற விரதத்தையும் வாங்கிக்கிறாங்க. சக்திசேன அனகார வேலையில் வேலை கடந்து தான் போஜனம் பண்ணுவேன்ற விரதத்தையும், அதிதிகளுக்கு ஆகார தானம் பண்ணுவேன்ற விரதத்தையும் எடுத்துக்கிறாங்க. அடவிஸ்ரீ சுக்லபட்சத்து பிரதம தினத்துலேயும் கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டம தினத்துலேயும் உபவாசம் இருக்கிறதாகவும், இந்த உபவாசங்களை 5 வருஷம் கடைப்பிடிக்கிறதாகவும், அனுப்பிரவிருத்த கல்யாண நோம்புன்ற அந்த விரதத்தை எடுத்துக்கிறாங்க. இது இவங்களோட வளர்ப்பு பிள்ள சத்தியதேவன் என்ன பண்ணுறாரு, சாதுக்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத விரதத்தை எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் சக்திசேனன் தன்னோட மனைவி அடவிஸ்ரீயை அவங்களோட பிறந்த ஊரான மிருணாலவத்தின்ற ஊரில் கொண்டு போய் விடுறதுக்காக கூட்டின்னு போகிறாரு. அப்போது தானிய கமாலம்ன்ற ஒரு வனத்தை கடந்து சர்ப்பரோவரம்ன்ற ஒரு பொய்கை கரையில் அங்கே விடுறாரு. அங்கே விட்டுட்டு இன்னொரு கதை சொல்கிறேன்னு சொல்லி அனந்தமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, இந்த மிருணாலவத்தி நாட்டு ராஜா சுகேது இவங்க நாட்டில் ரதிவர்மன்ற வைஷனுக்கும் கனகஸ்ரீக்கும் புத்திரன் தான் பவதேவன், ஸ்ரீதத்தனுக்கும் விமலைக்கும் புத்திரி ரதிவேகை, அசோகதேவனுக்கும் ஜனதத்திக்கும் புத்திரன் சுகாந்தன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு, பவதேவன் ரதிவேகை சுகாந்தன்ற இந்த மூணு பேரை இங்கே அறிமுகம் பண்ணுறாங்க. இதில் இந்த பவதேவன் வந்து கொஞ்சம் நல்ல ஆச்சாரம்லாம் இல்லாமல் துராச்சாரம் இருக்கிறதால துர்முகன்ற பேரை பெற்றிருக்கிறார். இவர் வந்து ரதிவேகையை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக தேவையான பணங்களை சம்பாதிச்சுன்னு வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாணிபம் பண்ணுறதுக்கு போகிறார். போனவர் வர வேண்டிய காலத்தில் வராமல் காலம் தாழ்த்திருந்தால ரதிவேகையை சுகாந்தனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த துர்முகனாகிய பவதேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவனோட கோபத்துக்கு பயந்து ரதிவேகையும் சுகாந்தனும் ஓடி போய் இந்த சர்ப்பசரவணத்தில் வந்து நிற்கிறாங்களே
சக்தி சேனன் அவங்க கிட்ட போய் சரணம் அடைஞ்சிடுறாங்க. அதனை கண்டு செய்வதில்லை இல்லாமையால் அவர் கண்ணே பத்த வைரத்தனாகிய பவதேவன் போயினன். இப்படி சக்தி சேனங்கிட்ட சரணகதி அடைஞ்சிடவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசில் வைரத்தோடவே பவதேவன் போயிடுறான். அங்கே சரியா மார்க்கமாக எழுந்தள்ளிய ஒரு சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணி இருந்த பின் அங்கே ஒரு சாத்து வந்து விட்டது. பவதேவன் போன பிறகு இந்த சக்தி சேனன் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு ஆகாய மார்க்கமாக வந்த ஒரு சாரண தபோதனருக்கு ஆகார தானம் பண்ணுறாங்க. அப்போது அங்கே ஒரு சாத்து வந்தது அப்படின்னு. சாத்து அப்படின்றது இந்த வணிக கூட்டத்தை சார்த்தகன்னு சொல்லுவாங்க, அதை தான் சாத்துன்றாங்க. வணிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. அப்போல்லாம் ஒரு பெரிய நகரமே நகர்ந்து போகிற மாதிரி இருக்குமா, ஒரு பெரிய வணிக கூட்டம் போகும்போது. அதனோட வர்ணனைகள்லாம் நிறைய புத்தகங்களில் நிறைய கதைகள்லாம் வந்திருக்கு. ஈவன் இந்த சாதாரணமாக நம்ம படிக்கிற சரித்திர நாவல்கள்லாம் கூட இந்த வணிக கூட்டங்கள்லாம் எப்படி போகுன்றது சரித்திர நாவலில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வணிக கூட்டம் ஒரு சாத்து வந்து விட்டது. அதற்கு காரணனாகிய வைசியன் மேருதத்தன் இவன் பாரியை தாரிணி இவர்களுக்கு பிரதான புருஷ சகுனியும் பிரகஸ்பதியும் தன்வந்திரியும் பூதார்த்தனும் என்பார் நால்வர். இவர்கள் இவ்வண்ணம் விட்டிருந்த பின் அங்கே ஹீனாங்கனாயினான் ஒருவன் சந்நிகித்தனாயினன். அவனை கண்ட மேருதத்தன் இவன் இவ்வண்ணமாதற்கு காரணம் என்ன என்று வினவ பூதார்த்தனொழிய மூவரும் சொல்லுவர் இவனது உற்பத்தி சமயத்து நிமித்த தோஷத்தால் என்றும் பாவதோஷத்தினாலும் கிரகஸ்திதி தோஷத்தினாலும் என்றும் இம்மூன்று தோஷத்தினாலும் என்றும் முறையே சொல்லிய பின் பூதார்த்தன் சொல்லுவான் பூர்வபவத்து ஹிம்சாதி கிரியைகளால் ஆர்ஜிதமாகிய கர்மங்களினது விளைவினால் இவ்வண்ணமாயினன். முன் சொல்லிய நிமித்த தோஷாதிகள் அதற்கு சககாரி சாதனமாயின என்று சொல்லிய பின் அதனை அனைவரும் உடன்பட்டனர். இந்த சார்த்த கூட்டம் இருக்கு இல்லையா, வணிக கூட்டம், அதுக்கு காரணனாகிய வைசன், அதாவது அதனோட தலைவன், அவன் பேர் மேருதத்தன், அவனோட மனைவி தாரிணி, இவங்களுக்கு பிரதான புருஷர். பிரதான புருஷர்னா இவங்களுக்கு இந்த கூட்டத்தில் இவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டமாக போகும்போது இதில் எல்லாம் ஒரு எல்லா திறமைகளும் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. இதில் சர்வசாஸ்திர விசாரதர்களாகியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுதான் பிரதானன்றதுக்கு இந்த குறிப்பிலே கொடுக்குறாங்க. சர்வசாஸ்திர சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவங்கள, சர்வசாஸ்திரம் நிமித்த சாஸ்திரத்துலேருந்து எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவங்க அவங்க பிரதானம் அப்படின்னு. அந்த மாதிரி பிரதானமாக இருக்கிறவங்க நாலு பேர் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில். அது சகுனி, பிரகஸ்பதி, தன்வந்திரி, பூதார்த்தன்னு நாலு பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த வணிக கூட்டம் வருது இல்லையா, மேருதத்தன் தலைமையில் வராங்க அவங்க. அந்த வணிக கூட்டத்தில் பிரதான புருஷர்களாக, அதாவது சர்வசாஸ்திர விசாரதர்கள் இவங்க சர்வசாஸ்திரத்துலேயும் வல்லுநர்களாக இருக்கிற பிரதான புருஷர்கள் நாலு பேர். அவங்க சகுனி, பிரகஸ்பதி, தன்வந்திரி, பூதார்த்தன். இந்த மாதிரி இவங்க வந்து இங்கே தங்கி இருக்கும்போது ஹீனாங்கனாயினான் ஒருவன் சந்நிகித்தனாயினான் அப்படின்னா அங்கஹீனமான ஒருத்தன் அங்கே வரான். அவனை பார்த்துட்டு என் மேருதத்தன் கேட்குறாரு, இந்த வணிக தலைவன் கேட்குறாரு, இந்த மாதிரி இவனுக்கு அங்கஹீனமாக ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாலு பேரில் பூதார்த்தனை தவிர்த்து மீதி மூணு பேரும் சொல்கிறாங்களாம், முறையே சொல்கிறாங்களாம். என்னது சகுனி வந்து இது வந்து நிமித்த தோஷத்தால் இவன் உற்பத்தி சமயத்தில் இவன் பிறக்கிற நேரத்தில் நடந்த நிமித்த தோஷத்தால் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறான்.
பிரகஸ்பதி என்ன சொல்கிறானா, இல்லை இல்லை இவனுக்கு பாவதோஷத்தால் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்றானா. பூதார்கன் என்ன சொல்கிறானா, இல்லை இது கிரகஸ்திதி தோஷத்தால் கிரக தோஷத்தால் இது மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு இவங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொன்ன பிறகு பூதார்கன் என்ன சொல்கிறானா, பூர்வ ஜென்மத்தும்போது நிறைய ஹிம்சக்கிரியையெல்லாம் பண்ணியிருக்கிறார், இந்த ஹிம்சாதி கிரியத்தால் இவர் ஆர்ஜிதம் பண்ணது, ஆர்ஜிதம்னா சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சது என்னத்தை சம்பாதிச்சார், கர்மங்கள், அந்த கர்மங்களோட விளைவால் தான் இவர் அங்கஹீனம் ஆயிருக்கிறாரு, அதுக்கு இந்த நிமித்த தோஷம் பாபதோஷம் கிரகதோஷம் இதெல்லாம் நிமித்த காரணமாயிடுது, சககாரி உபகாரம் பண்ணுற சாதனம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி பாவ வினைகளால் வினைகளுக்கு இதெல்லாம் சககாரிகளை உபகாரம் பண்ணுற சாதனமாக ஆயிடுச்சு அப்படின்னு இவர் சொல்கிறார். இதை கேட்டு தான் எல்லாரும் அதுக்கு உடன்படுறாங்க. இந்த கதை கிளை கதையாக நிறைய சேர்ந்து தொடர்ந்து வர்றதால் இது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல முடிக்க முடியல, அதனால் இன்றைக்கி இதோடு நிறுத்திடுறேன். தொடர்ந்து உடனே அடுத்த பதிவு நான் போடுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.